நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சாந்த மிகுந்த நீள்வட்ட வடிவ அழகிய முகமும் மான் போன்ற அகன்ற விழிகளையும் அமைதி தவழும் குரல் வளத்தை தன்னகத்தை உடையவரும் மலையாளம் தாய்மொழி எனினும் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி முன்னணி கலைஞர்களுடன் தனது தேர்ந்த நடிப்பால் வலம் வந்தவரும் பாரம்பரிய கலைகளை நன்கு கற்றுணர்ந்த நாட்டிய தாரகையும் கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்று சங்கீத புலமை கொண்டவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அன்பு மனைவியும் அவருடைய உதவும் குணத்திற்கு பக்க பலமாக விளங்கியவரும் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமைக்குரியவரும் அஇஅதிமுக தலைமை அலுவலகம் அமைய தனது நிலத்தை தானமாக வழங்கிய கொடையாளரும் என எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட அம்மா வி என் ஜானகி அவர்களை பற்றித்தான். 1923 நவம்பர் 30 கேரள மாநிலம் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இயங்கி வந்த வைக்கம் பகுதியைச் சேர்ந்த நாராயணி அம்மாள் தஞ்சையை பூர்வீகமாக கொண்ட பாபநாசம் ராஜகோபாலின் செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி வைக்கம் நாராயணி ஜானகி எனும் இயற்பெயருடைய வி என் ஜானகி ஆவார். இவருடன் நாராயணன் எனும் தம்பி உடன் பிறந்தவராவார். இவ்வாறு பெற்றோரின் அன்பினாலும் உடன் பிறந்தவரின் பாசத்தினாலும் வளர்ந்து வந்த ஜானகி அவர்கள் தந்தையானவர் தமிழாசிரியராக பணிபுரிந்து வந்த கும்பகோணம் சிறுமலர் உயர்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை இனிதே ஆரம்பித்தார். இயற்கையிலேயே கலையார்வம் மிக்கவரான ஜானகி அவர்கள் கர்நாடக சங்கீத இசை பயிற்சியினையும் பாரம்பரிய நடனங்களையும் தகுந்த குருமார்களிடம் முறைப்படி கற்றுணர்ந்தார். இவ்வாறு கலைஞானம் பெற்று வளர்ந்து வந்தவரான சிறுமி ஜானகி பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சி போட்டிகளில் முதன்மையானவராக பங்கு பெற்று பரிசுகளையும் வென்று வந்தார். ஒருபுறம் கல்வி மறுபுறம் கலை ஈடுபாடு என மிளர்ந்து வந்த நிலையில்தான் பிரபல திரையுலக பாடலாசிரியரும் இசை அமைப்பாளருமான சித்தப்பா பாபநாசம் சிவன் அவர்களின் ஆதரவால் தந்தை ராஜகோபால் அவர்களுக்கு மெட்ராஸ் மெயில் என்ற திரைப்படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு கிட்டியது. இதன் பின்னர் அடிக்கடி பாடல் எழுத சென்னை பயணித்து வந்த தந்தை ஒரு கட்டத்தில் தனது ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு தனது குடும்பத்துடன் தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு குடியேறினார். இவ்வாறு ஜானகியின் திரை வாழ்விற்கு தந்தையின் சினிமா உலக பயணம் தொடக்க புள்ளியாக அமைந்தது என்றே கூறலாம். இதன் பேரில் நாட்டிய மங்கையாக கலை உலகில் பிரகாசித்து வந்த ஜானகியை தமிழ் திரை உலகம் நன்கு வரவேற்றது. அவ்வேளையில் பிரபல மேடை நாடகமான இன்பசாகரன் என்ற நாடகத்தின் கதையை தழுவி 1937 மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இன்பசாகரன் என்ற பெயரில் தமிழிலும் பிரேம் சாகரன் என்ற பெயரில் ஹிந்தியிலும் எம் என் நம்பியார் நாயகனாக தோன்றி நடித்த திரைப்படத்தில் நாட்டிய மங்கையாக தோன்றினார் வி என் ஜானகி. மேற்கண்ட திரைப்படம் வெளியாகும் தருணத்தில் படச் சுருள்கள் எதிர்பாராத விபத்தின் காரணமாக எரிந்து போகின. இதனால் சற்று மனவேதனை அடைந்த ஜானகி அவர்கள் இருப்பினும் தனது திரை உலக தடையை முறியடிக்கும் வண்ணம் 1939 ஜி பட்டு ஐயர் இயக்கத்தில் வெளியான மன்மத விஜயம் என்ற திரைப்படத்தில் நாட்டிய மங்கையாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார். இதன் பின்னர் இதுபோன்ற நடன வாய்ப்புகளை ஜானகியை தேடி வந்தன. இவ்வேளையில்தான் 1939 திரைத்துறை மூலமாக தனக்கு அறிமுகமான ஒப்பனையாளரும் கன்னட நடிகருமான கணபதி பட் என்பவருடன் ஏற்பட்ட நட்பானது பின்னர் காதலாக மலர்ந்து திருமணத்தில் முடிந்தது. மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சுரேந்திரன் எனும் மகன் பிறந்தார். இதன் பின்னர் காலத்தின் ஓட்டத்தால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். 1940 பி கண்ணம்பா அவர்கள் திரௌபதியாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமான கிருஷ்ணன் தூது என்ற திரைப்படத்திலும் டி ஆர் ராஜகுமாரி கதா நாயகியாக அறிமுகமான கச்ச தேவயானி என்ற திரைப்படத்திலும் கர்நாடக புகழ் இசை பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் நாரதராக தோன்றிய சாவித்ரி உள்ளிட்ட தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நாட்டியத்தின் மூலம் சிறப்பித்து வந்த வி என் ஜானகி அவர்கள் 1942 இயக்குனர் கே சுப்பிரமணியமும் அவரது மனைவி எஸ் டி சுப்புலட்சுமி தம்பதிகள் இணைந்து நடன கலா சேவா என்ற நாட்டிய குழுவை ஆரம்பித்து இந்தியா முழுவதும் பயணித்து சிறப்பித்து வந்த மேற்கண்ட நாட்டிய குழுவில் தன்னை இணைத்து கொண்டு நாட்டிய ராணியாகவே வலம் வந்தார்.
எண்ணற்ற நாட்டிய நாடகங்களில் தோன்றி நாட்டிய உலக ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்ற நிலையில் S.D. சுப்புலட்சுமி வள்ளியாகவும் V.N.ஜானகி முருகனாகவும் தோன்றிய வள்ளி திருமணம் என்ற நாடகம் பெரும் வரவேற்பையும் பெற்றது. இதன் பின்னர் கே. சுப்பிரமணியம் இயக்கிய அனந்த சயனம் என்ற திரைப்படத்தில் சரசா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் கங்காவதார், தேவகன்யா, ராஜா பத்ருஹரி, மான சம்ரக்ஷணம் உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தும் வந்தார். இவ்வாறு திரை உலகில் படிப்படியாக வளர்ந்து வந்த V.N.ஜானகி அவர்களின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் 1946 ஆர். பத்மநாபன் இயக்கத்தில் கொத்தமங்கலம் சீனு, T.R. ராமச்சந்திரன், P.A. பெரியநாயகி, C.T. ராஜகாந்தம் நடிப்பில் வெளியான சகட யோகம் என்ற திரைப்படமாகும். மேற்கண்ட திரைப்படத்தில் கொத்தமங்கலம் சீனு இணையாக கதையின் பிரதான நாயகியாக தோன்றியவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் 1947 வெளியான 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற திரைப்படமாகும். மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பில் T.R. சுந்தரம் இயக்கத்தில் P.S. கோவிந்தன் நடிப்பில் வெளியான மேற்கண்ட திரைப்படத்தில் தன்னை மணக்க விரும்பும் ஆடவர்களுக்கு வைக்கும் போட்டியில் தோற்றவர்களின் தலையை வாளால் வெட்டும் அபூர்வ சிந்தாமணியாக நடிப்பில் பிரமாதப்படுத்திய V.N.ஜானகியின் தோழி பெண்ணாக செங்கமலமாக S.Vralakshmiyum தோன்றி போட்டி போட்டுக்கொண்டு அமர்களப்படுத்தியிருப்பார். இதன் பின்னர் 1948 ஜெமினி ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் வெளியான மாபெரும் பிரம்மாண்ட திரைப்படமான சந்திரலேகாவில் ஜிப்சி நடன மங்கையாக தோன்றி ரசிகர்களை நன்கு கவர்ந்த ஜானகி அவர்கள் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் சிறையில் வாடிய ஏழிசை மன்னர் M.K. தியாகராஜ பாகவதர் சிறையிலிருந்து விடுதலையான போது 1948 வெளியான ராஜமுக்தி என்ற திரைப்படத்தின் நாயகனாக தோன்றிய நிலையில் கதையின் நாயகியாக ராணி கதாபாத்திரத்தை ஏற்றும் நடித்தார். அத்திரைப்படத்தில் மகேந்திரவர்மன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த M.G.R. அவர்கள் முதன் முதலில் V.N.ஜானகியை நேரடியாக கண்டவுடன் இன்ப அதிர்ச்சி அடைந்தார். காரணம், தனது முதல் மனைவி தங்கமணியை ஞாபகப்படுத்தும் வகையில் ஜானகி அவர்கள் தோற்றம் அளித்ததால் அவர் மீது இனம் புரியாத பாச உணர்வு M.G.R.க்கு ஏற்பட்டது. அவ்வேளையில் 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கி நடித்து வந்த M.G.R.ஐ விட பல மடங்கு அதிகமாக 37,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் முன்னணி கலைஞராக V.N.ஜானகி அவர்கள் விளங்கி வந்தார். இதன் பின்னர் மோகினி என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்ததன் மூலமாக V.N.ஜானகி M.G.R.க்கு ஏற்பட்ட நட்பு பின்னர் படிப்படியாக ஆழமாக வளர்ந்து 1950 வெளியான மருத நாட்டு இளவரசி என்ற திரைப்பட படப்பிடிப்பில் M.G.R.ஐ நேரடியாக தன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமா என ஜானகியிடம் கேட்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை பயணத்தில் பயணிக்காத ஜானகி அவர்களும் தனக்கும் தனது மகனுக்கும் ஒரு ஆதரவு கரம் கண்டிப்பாக இறுதி வரை தேவை என்ற அடிப்படையில் சம்மதம் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் வேலைக்காரி, லைலா மஜ்னு, தேவகி போன்ற திரைப்படங்களில் V.N.ஜானகி ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையிலும் M.G.R.இன் இரண்டாவது மனைவி சதானந்தவதி உடல்நலக் குறைவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதற்கு மதிப்பளிக்கும் விதமாக M.G.R.ம் V.N.ஜானகியும் அதுவரை திருமணம் புரிந்து கொள்ளாமல் தங்களது கலைத்துறை வாழ்வில் பயணித்தும் வந்தனர். இதையடுத்து 1953 ஏ. காசிலிங்கம் இயக்கத்தில் கலைஞர் மு. கருணாநிதியின் கதை வசனத்தில் வெளியான நாம் என்ற திரைப்படத்தின் மூலம் M.G.R.ம் V.N.ஜானகியும் கதையின் நாயகன் நாயகியாக இணைந்து நடித்தனர். மேற்கண்ட திரைப்படமே அம்மா V.N.ஜானகி அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இதன் பின்னர் M.G.R.இன் இரண்டாவது மனைவி சதானந்தவதி அவர்கள் காலமாக உறவினர்களின் ஒப்புதலுடன் V.N.ஜானகி அவர்களை தனது மூன்றாவது மனைவியாக ஏற்று திருமணம் புரிந்ததுடன் மகன் சுரேந்திரன் அவர்களை தனது மகனாக பேரன்புடன் ஏற்று வளர்க்க ஆரம்பித்தார் M.G.R. அவர்கள். இதன் பின்னர் திரைத்துறைக்கு முற்றிலும் விடை கொடுத்த அம்மா V.N.ஜானகி அவர்கள் தனது அன்பு கணவர் M.G.R.இன் திரை வாழ்க்கை மற்றும் அரசியல் வாழ்க்கைக்கு பெரும் ஆதரவு மிகுந்த துணைவியாக மட்டுமல்ல M.G.R.இன் உதவிடும் வள்ளல் குணத்திற்கு மிகுந்த பக்க பலமாக சிறந்து விளங்கினார் என்றால் அது நிதர்சனமான உண்மையாகும். மனைவி V.N.ஜானகி மீது அதீத அன்பு கொண்ட M.G.R. அவர்கள் ஜானகி அவர்களுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கான உடையணிந்து அறுவை சிகிச்சை மையத்திற்கு அழைத்து சென்ற வேளையில்
தேம்பி தேம்பி கதறி எழ ஆரம்பித்தவர். சிகிச்சை முடிந்த பின்னரும் ஜானகி அவர்கள் இரு நாட்கள் கழித்து கண் திறக்கும் வரையில் எதையும் உட்கொள்ளாமல் மனைவியை கவனித்துக் கொண்ட நிகழ்வு தன்னை மிகவும் நெகிழ வைத்ததாக பேட்டி ஒன்றில் ஜானகி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் அரசியலில் பயணித்து தமிழகத்தின் அரியணையில் அமர்ந்த நிலையில் கூட துளியும் அரசியலின் நிழல் தன் மீது விழாத வண்ணம் குடும்ப பொறுப்புகளில் தனது கவனத்தை செலுத்தி வந்த ஜானகி அவர்கள் எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு தாயை போல கவனித்து வந்ததை மருத்துவமனை பணியாளர்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளனர். இதன் பின்னரே கணவருக்கு உதவிடும் வகையில் பொது நிகழ்ச்சிகளில் கணவருடன் கலந்து கொண்டார் அம்மா V.N.ஜானகி அவர்கள். இதன் பின் பேரிடியாக 1987 டிசம்பர் 24 மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மறைவை அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராக 1988 ஜனவரி 7 பொறுப்பேற்ற V.N.ஜானகி அவர்கள் இதன் பின்னர் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் உறுப்பினர்களின் ஆதரவை பெற இயலாததால் குறுகிய நாட்கள் வரை மட்டுமே முதலமைச்சராக பதவி வகித்தவர். 1988 ஜனவரி 30 ஆட்சி பொறுப்பிலிருந்தும் விலகினார். இதன் பின்னர் 1989 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணி, V.N.ஜானகி தலைமையில் மற்றொரு அணி என இரண்டு பிரிவுகளாக அஇஅதிமுக போட்டியிட்ட நிலையில் தமிழகத்தை மீண்டும் ஆள முடியாமல் தோல்வியை சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் பெரும் முயற்சியினால் ஜானகி மற்றும் ஜெயலலிதா தலைமையிலான பிளவுபட்ட அணிகள் ஒன்றிணைந்தன. இதன் மூலம் தனது கணவர் உருவாக்கிய அதிமுக எனும் கட்சி எக்காரணம் கொண்டும் சிதைந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் மிகவும் பெருந்தன்மையாக அரசியலிலிருந்து அம்மா V.N.ஜானகி அவர்கள் நிரந்தரமாக விலகியதை அடுத்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார் ஜெயலலிதா அவர்கள். இதன் பின்னரும் தனது பெயரில் இருந்த நிலத்தை அதிமுக கட்சியின் தலைமை அலுவலகமாக இயங்க தானமாக வழங்கினார் வள்ளலின் மனைவியான V.N.ஜானகி அம்மையார் அவர்கள். இதனைத் தொடர்ந்து தனது ராமாவரம் தோட்டத்தில் தனது மகன் மற்றும் வளர்ப்பு பிள்ளைகளோடு அமைதி மிகுந்த வாழ்வில் நலமுடன் பயணித்த அம்மா V.N.ஜானகி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட காது கேளாதோர் பள்ளியை தனது மேற்பார்வையில் சிறப்புடன் நிர்வகித்து வாழ்ந்த நிலையில் முதுமையின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் 1996 மே 19 தனது 73 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் திரை உலகில் சிறப்புடன் வலம் வந்து தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவரான அம்மா V.N.ஜானகி அவர்கள் மறைந்தாலும் கலை உலகம் மற்றும் அரசியல் உலக பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை அம்மா அவர்களின் நினைவலைகள் பயணமும் அதனுடன் இணைந்து பயணித்து கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற கலை உலக நாயகியர்களான தாய்மையின் குரல் நாயகி மறைந்த S.Vralakshmi அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பழம்பெரும் நகைச்சுவை கலைஞரும் மர்மதேசம் தொடரில் மிரட்டிய பேச்சுக்கிழவி கதாபாத்திரமான C.T.Rajakantham அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் தாய்மையின் நட்சத்திர மகாராணியும் புற்றுநோயால் மறைந்தவருமான P.Kannamba அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் வாயிலாக மேற்கண்ட கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் காணலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.